ழகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு செந்தமிழ் ஆகம அந்தனர் மற்றும் தெய்வத்தமிழ் பேரவை செயற்குழு உறுப்பினருமான ஐயா திரு சிவ வடிவேலவன் அவர்கள் வந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். ழகரம் திலகாட்சி அவர்கள் வணக்கம். அனைவருக்கும் தமிழ் திருநாள் பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்படி உணர்வுகளுக்கு நெருக்கமாக தான் வந்து நம்ம மாடு அவங்களையும் வந்து கடவுளாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு தான் வந்து உழவர் திருநாளாக நம்ம கொண்டாடுறோம். இப்போ மாடு அவங்களை வந்து மாடை வந்து நம்ம சிறப்பிக்கிறோம். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து இப்போது அது உழுது அப்படின்றதுக்காக வந்து நம்ம மாடை சிறப்பிக்கிறோமா, இதுக்கு பின்னாடி வேறு காரணங்கள் இருக்கா? இல்லை அதான் இப்போ வந்து நவீன கல்விகள்லாம் வந்திருக்கு. ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா மாடுகள் தான் வந்து விவசாயிகளோட தோழன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க கொட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா மின்விசிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து அந்த கொசும் அந்த ஈ மாதிரிலாம் கடிக்கக்கூடாதுன்னு சில பேர் போர்வெல்லாம் கூட போத்து வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டு பொறுத்தவரைக்கும் அவங்க வீட்டில் அதுவும் ஒரு குழந்தையாக இருக்கும். அவங்க வீட்டில் யாராவது குடும்ப உறுப்பினர் இருக்க மாதிரி அதை பாதுகாப்பாங்க. வெயிலெல்லாம் வந்து மேய விட மாட்டாங்க. அது மாதிரி அது வந்து என்னென்னா அன்றைக்கி வந்து கொம்பு நல்லா முழுக்க கழுவிட்டு பொண்ணுங்களை கொம்புகள் வண்ணம் தீட்டி புது மணியெல்லாம் அணிவிச்சு அது முன்னாடியில் ஆடெல்லாம் கட்டியிருப்பாங்க. அதுக்கு இன்னும் ஆடையெல்லாம் அணிவிச்சு மாலையெல்லாம் போட்டு அதை வந்து தன்னோட குடும்ப உறுப்பினா பாவிச்சு அதுக்கு இப்படி நம்ம பொங்கல் திருநாள் பண்ண மாதிரி அதுக்கு படையல் அதுக்கு விருப்பமான உணவெல்லாம் வச்சு படையெல்லாம் போட்டு கன்று எல்லாத்துக்குமே பண்ணி பண்ணுவாங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம பகுதுண்டு பல்லுயிர் ஒம்புதல் தான் அந்த மாடுகளுக்கு உணவு கொடுத்து அந்த உணவு அது சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும் போது தான் அப்புறம் இவங்க சாப்பிடுவாங்க. படைத்து சாமிக்கு படைச்சிட்டுலாம் பண்ண போகிறோம். ஆனால் அவங்களை பொறுத்தவரை மாடுகள்ன்றது வந்து ஒரு குடும்ப உறுப்பினர் தான், அது வந்து ஒரு விலங்குன்ற மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ என்ன சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் அதில் குடும்பத்தில் ஒருத்தராக தான் நினச்சி பார்ப்பாங்க. அந்த வழிபாடுகள் அவங்க சிறப்பாக பண்ணுவாங்க. கூடுதலாக பார்த்திங்கன்னா அதுக்கு வேறு ஏதாவது அலங்காரம் பண்ணுறது, அதுக்கு அன்றைக்கு முழுக்க ஓய்வு கொடுக்குறது, வேலையெல்லாம் வாங்காமல் அப்படின்ற மாதிரிலாம் சில செயல்பாடு பண்ணுவாங்க. ஓகே, இப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவ்வளவு பொங்கல் வைத்து நம்ம மாடு வணங்கி அவங்களையும் மாடையும் கடவுளாக வணங்கி வந்து நம்ம வழிபடுறோம். இப்போ தை மாதத்துக்குன்னு வேறு ஏதாவது சிறப்புகள் இருக்கா? இருக்குது, சிறப்புகள் இருக்குது. அதாவது நம்ம திருவள்ளுவர் திருநாள் வருது நம்மளுக்கு பொங்கலுக்கு அடுத்த நாள் தான். அது என்னென்னா திருவள்ளுவரில் அந்த பிறந்த தினம் வருது. அதை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம பழந்தமிழ் வழிபாட்டிலே இருந்திருக்கு. அதில் இன்னும் முக்கியமானது பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு திருநாள் வருது. நிறைய பேர் சித்திரை திருநாள் தான் வந்து நினச்சிட்ருக்காங்க. சித்திரை திருநாள் வந்து ஆரியர்கள் வந்து வருகைக்கு அப்புறம் உட்புகுந்து அது வந்து சமஸ்கிருதத்தை தான் பேர் இருக்குது, எந்த ஆண்டு பேரும் தமிழ் பேரில் கிடையாது. இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் இப்போ இந்த ஆண்டு வந்து சுபகிருதுன்றாங்க, இப்போ அடுத்தது புகாபகிருதுன்றாங்க, அதுக்கு அர்த்தம் யாருக்குமே தெரியாது. அதே போல் தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தை திங்கள் வந்து சுரவன் தான் கொண்டாடப்படுது. தைன்றதே தமிழ் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு மாதத்து பேரும் தமிழ் இல்லைன்னா ஆண்டு பேரும் தமிழ் இல்லை, அதே தமிழ் புத்தாண்டு சொல்லிட்டு சித்திரை திருநாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. நம்ம தமிழர்கள் 500 பேர் நம்ம மரமநடிகள் திருவிக்கா கீவா பிசுநாதன் பிரிந்த திருநாள் அப்படி தனித்தமிழர்கள் கண்ட மரமநடிகள்லாம் அவங்க மாதிரி ஒரு 500 தமிழர்கள் கூடி விவாதித்து சங்க இலக்கிய பாடல்கள் அகநானூர் பொன்னாறு மற்றும் தொல்காப்பியில் பல நூல்களை ஆராய்ந்து அவங்க வந்து வெளியிட்ட கருத்து தான் நம்ம தைத்தியங்கள் தான் வந்து தமிழ் புத்தாண்டுன்னு. அது வந்து பண்ட வழக்கத்தில் அப்படி தான் இருந்தது. ஆரியர் வருகைக்கு அப்புறம் அது சித்திரை திருநாளுக்கு வந்து மாற்றம் செய்யப்பட்டது. நம்ம கீழக்கரை ராமநாதபுரம் கீழக்கரையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கல்வெட்டு சான்றே இருக்குது. பழந்தமிழில் வந்து தமிழ் புத்தாண்டு வந்து நம்ம தைத்தியங்கள் தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த சூரியனோட அந்த வழக்கு அந்த மேல் நோக்கி பயணிக்கிற அந்த காலத்தை வரையறதுக்கும் சரி பல்வேறு மேற்கோள்களை காட்டி சொல்லியிருக்காங்க. பழந்தமிழ்பாட்டில் இருந்தது, காலப்போக்கில் மாறி போச்சு எல்லாமே. ஆமாம், புறநானூர்லேருந்து பல நூல்கள் வந்து இருக்குது. எல்லாத்துக்குமே சான்று இருக்குது, நிறைய சான்று இருக்குது. இப்போ தைப்பொங்கலை பற்றி நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது நம்ம 3 விதமான நாள் வரும். முதல்ல வந்து தமிழ் திருநாள் பொங்கல், அதுக்கு அடுத்தது வந்து மாட்டு பொங்கல், அடுத்ததுக்கு முதல்ல வந்து இப்போ காணும் பொங்கல்னு சொல்லியிருக்க முதல்ல கன்று பொங்கல் தான் சொல்லுவாங்க. கன்றுக்குனா அந்த கன்றுக்களுக்கும் முறையான வழிபாடுனா செய்து அதுக்களுக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும்லாம் பண்ணுவாங்க. அது இப்போ என்னென்ன நவீனமாக அது காணும் பொங்கல்லாம் ஆயிடுச்சு. அதாவது மக்கள் வந்து பொழுதுபோக்காக சில இடத்துக்குலாம் போகணுன்ற மாதிரி அது நம்ம வழிபாட்டோட முக்கியமாக்கும் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதுதான். அது அவங்கவுங்களுடைய செயல்பாடுகள். சில பேர் இப்போ இங்கே நவீனமாக நகரத்தில் இருக்கோம்னா கிராமத்துக்கு போயிடுவாங்க, கிராமத்தில் இருக்கும் நகரத்து வருவாங்க. எப்படி இருந்தாலும் நினைவு கூர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அது பொங்கல்னால கொண்டாட்டம் தான். அது அவங்கவுங்களுக்கு மகிழ்ச்சி என்ன தெரிதோ, சில பேர் இப்போ கடற்கரைக்கு போவாங்க, சில பேர் வந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சியால் இந்த சுற்றுலாத்தலங்களுக்கு போவாங்க. ஒரு ஒரு இடத்தோட விருப்பத்தை பொறுத்து அமையுது. அவங்க வந்து மகிழ்ச்சி இருக்கணும், அதுதான் அந்த மகிழ்ச்சி நிலைத்த மகிழ்ச்சியாக இருக்கணும், முன்னூத்தறிஞ்சாலும் இருக்கணும், அதுதான் விழாக்களோட நோக்கம். நம்ம பண்டைய பழமொழியே பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க விளக்கின் பயன் ஒளியில் இருக்குது, விழாக்குன்னு அது மாண்பில் இருக்குதுன்னு. எதுக்காக அதை கொண்டாடுறோம், நம்ம அடுத்த ஆண்டுக்கு எப்படி பயணப்பட போகிறோம், சென்ற ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கு என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்,
அது இப்போ நம்மளால் யார் நன்மை அடைந்தாங்க, நம்ம யார் நன்மை செய்தோம், இப்படி நாங்களை சீர்தூக்கி பார்க்குறது. நம்மை வந்து புதுப்பித்து கொள்ளுதல். விழா கூட பையனே வந்து இப்போ பொங்கல்னால் பொங்கல் சாப்பிட்றதுக்கும் ஒரு தீபாவளி இனிப்பு சாப்பிட்றதுக்கும் இல்லை, ஒரு உட்பொருள் புறப்பொருள் தான். அது அகப்பொருளாக பார்த்திங்கன்னா நம்மை வந்து நம்ம வந்து சீர்தூக்கி பார்த்துக்கணும். நம்ம சென்ற ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கு எந்தளவு முன்னேற்றம் அடைஞ்சிருப்போம், நம்ம ஆண் அதாவது தன்னிலையால் தண்ணீரை அடைஞ்சிருப்போம். அதே போல் நம்மளால் யார் நன்மை அடைஞ்சாங்க, பிறகு நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி செயல்பாடுகளை விரிவாக்கிட்டே போகும்போது அது அடுத்தது சேவைன்ற கட்டத்துக்கு நகரும். அந்த வழிபாட்டினோட தன்மை சேலைக்கு சேவைன்றதும் மக்கள் மகிழ்ச்சி சேரக்கூடிய தான் அமையுது. இப்படி படிப்படியான மாறுதல் அடைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். ஏறு தழுவுதல் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். இருக்குது, நம்ம ஏறு தழுவுதல்ன்றது நம்ம பண்டைய இலக்கத்திலேயே இருக்குது. அதாவது நம்ம பண்டைய மரபில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது சாத்தியப்படவே படாது. காலை எடுக்கணும், கல்லை தூக்கணும், இது பண்ணால் தான் திருமணமே நடக்கும். அவங்க அந்த காலை அடக்கினா தான் ஒரு பெண்ணு வந்து கொடுப்பாங்க. ஏழு தருவது நிகழ்ச்சி அப்போ கல் தூக்கணும், கிராமத்தில் ஒரு கல் இருக்கும், அதை தூக்கணும். இப்போ இந்த மாதிரி செயல்பாடு வச்சா யாருமே திருமணமே ஆகாது. அதெல்லாம் காலப்போக்கில் மாறிடுச்சு. இப்போ வந்து போய் தொட்டு உடனே கும்பிட்டு வந்துடும் அந்த கல்லை. ஏழு தருவது ஆனால் இப்போ நடந்துட்டுருக்கு. அது நம்ம இப்போ ஜல்லிக்கட்டுகளும் நம்ம மிகப்பெரிய அளவில் முன்னெடுப்பு கொண்டதுனால இப்போ அது தனியாக நடந்திருக்கு. இது பண்ட தமிழோட வேறு விளையாட்டுகள் ஒன்று தான். நம்ம சிலம்பம் இப்படியோ நம்ம மற்ற விளையாட்டு போட்டிகள் மாதிரியும் அது விளையாட்டில் வந்து ரொம்ப வீராவசமான விளையாட்டு, அது வந்து ரொம்ப ஆவேசமான விளையாட்டு அந்த எழுத்தழுதல். அது பண்ட தமிழ் வழிபாட்டில் இருந்துருக்குது. காளைகளோட வீரத்தையும் சொல்கிற மாதிரி இப்போ ஜல்லிக்கட்டு அந்த மாதிரிலாம் வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வைத்து இது பண்ணுறாங்க. ஸோ எப்போ இருந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுலாம் வந்து இல்லை, அது பண்டைய தமிழ் வழக்கத்தில் இருந்த விஷயம் தான். அது வந்து இப்போ ரொம்ப விரிவாக நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம அதிகமாக நமக்கு விவான் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட. ஆமாம் ஆமாம், அது நம்ம பெரிய போராட்டம் முன்னெடுத்து இல்லையா, ஜல்லிக்கட்டு தடையை வந்தப்பெல்லாம் அது ஒரு ஓட ஒற்றுமை. அது மாதிரி நம்ம பண்டைய தமிழரோட பாரம்பரியத்தில் வந்த விளையாட்டுகள் இதெல்லாம் அது வீரத்துக்கு வந்து கலை பண்பாடு கலாச்சாரம் எப்படி இருக்கும், வீரத்துக்கு வந்து ரொம்ப பேர் போனது தமிழகம். அதுபோல் வந்து ஆண்களும் வந்து அந்தளவுக்கு வீரமானது போரிட்டுருக்காங்க அந்த காலத்தில். அதில் வழி தோன்றலாம் அந்த வரத்தை அந்த விளையாட்டுகள் எல்லாமே. அதனால் இது பண்டைய தமிழ் வழிபாட்டில் ரொம்ப தீவிரமாக கடைபிட்ட மரபு தான். இப்போ வந்து அது அடுத்த நிலையை மாற்றம் அடைஞ்சிருக்குது. மற்றபடி அந்த விளையாட்டுகள் ரொம்ப சிறப்பானது தான் அது. ஆனால் கொஞ்சம் இப்போ அந்த பசுமாடுகள் தும் கொடுத்தாமல் இப்போ நம்ம வந்து விலங்கு வாரியம் சொல்லியிருக்காங்க அதுங்களை வந்து துன்புறுத்தக்கூடாது. சில பேருக்கு வந்து அதை வந்து வேறு மாதிரி செயல்பாடெலாம் பண்ணி மது கொடுக்குறதில்ல வேறு மாதிரி எதாவது செயல்பாடெலாம் பண்ணி அந்த மிளகாப்பொடி மேலே கல்லாம் போட்டு சில பேருக்கு ஆவாசம் வர வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாங்க உயிரில் துன்புறுத்தாமல் என்ன சொல்ல பகுத்துண்டு பழுகிறோம் முதல் எல்லா உயிர்களும் வந்து இறைவன் அருள் பெற தகுதியானவங்க. அது யாரும் எந்த உயிரை துன்புறுத்தக்கூடாதுனால அதை வந்து துன்புறுத்தாமல் அதை நான் ரொம்ப பாதுகாப்பான நிலையில் வந்து கையாளணும். சில பேர் வந்து மாடு முட்டை கூட சூழல்லாம் வந்துடுது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருந்து பாதுகாப்பாக இருந்து விதிமுறைகளை கடைபிடிச்சு பண்ணாங்கன்னா அது யாருக்குமே பாதிப்பு இல்லாமல் தொடர்ந்து ஆண்டுக்கு ஆண்டு தடையில்லாமல் நடக்கும். திருவள்ளுவர் ஆண்டு பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஆமாம், திருவள்ளுவர் ஆண்டு தான் பழந்தமிழோட நம்ம வந்து நாட்காட்டி முறையே திருவள்ளுவர் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது. இப்போ இந்த ஆண்டுனா 2053, இப்போ பொங்கலுக்கு அப்புறம் 2054. இப்போ இந்த ஆங்கில வழக்கில் வந்து படையெடுப்பு மரபெல்லாம் பின்னால் வந்தது. தமிழத்தினோட வழிபாட்டு வந்து திருவள்ளுவர் ஆண்டு தான் கடை கொடுக்கப்பட்டது. அதான் திருவள்ளுவர் ஆண்டு எப்படி தொடங்குச்சுன்னா அவரோட அந்த முதல்ல அதாவது பொங்கலுக்கு அடுத்த நாள் தான் அந்த அவரோட பிறந்த நாள் வருது. நம்ம அந்த தமிழ் புத்தாண்டு வர்றதுக்கும் காரணம் அதுதான், அவரோட அந்த பிறந்த நாள் கொண்டும் அந்த சிவனோட வழிபாட்டு கொண்டும் பழந்தமிழுக்க சொல்லியிருந்தாங்க. திருவள்ளுவர் திருநாள்னால் அவருக்கு வந்து திருவள்ளுவர் படம் திருவள்ளுவர் சிலையோ திருப்படத்தை வச்சு வணங்கிட்டு அந்த பாடல்களை குழந்தைங்களை விட்டு ஓத வச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பரிசு பொருள்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து அடுத்த ஆண்டு மனப்பாடெல்லாம் செஞ்சுனா ஏன்னா 1330 ஒப்புகிற பார்த்திங்கன்னா கூட இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து திருக்குறள் வந்து நம்ம அறநூல் அது நம்மளுக்கு அப்படி வந்து பன்னிரு திருமுறைகளில் வந்து அறம் பொருள் இன்பம் வீடு சொல்லப்பட்டதோ அப்படி பார்த்திங்கன்னா நம்ம திருக்குறள் அறநூல் அதில் அறம்பொருள் இன்பம் தான் சொல்லியிருப்பேன், வீடு பொருள் பற்றி சொல்லியிருக்க மாட்டேன். சொல்லலைன்னா இந்த மூன்று நிலையை பண்ணவும் தானாக அந்த நிலையை அடையவாங்க. திருக்குறள் நிறைய விஷயம் மறை பொருளாக இருக்கும். அதனால் திருக்குறளை வந்து நம்ம தமிழ் வழிபாட்டில் அன்றாடம் வந்து வழிபாட்டிலையும் இருக்கணும், தினமும் ஒரு அதிகாரம் படிக்கணும். நம்ம தமிழ் வேதமாகி பன்னீர் தொழில் வழிபாட்டில் வச்சு வணங்கணும்னு சொன்னால் மிக நிறைய சிறப்பான நிலைமை அடைய முடியும் நாம. நன்றி ஐயா. நகரத்தில் காட்சி அம்பளுக்கு வணக்கம். திருச்சிட்டோம்.